ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாராமன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து திருமண பொருத்ததற்கு சேரக்கூடாத திசா புத்திகள். இந்த திசா புத்திகள் அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்க வந்து என்ன ஒரு ஆறு வருஷம் கழித்து தான் நீங்க வந்து கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற உங்க ஜாதகத்துல அமைப்பு இருந்தால், நீங்க இப்பொழுது கழுதை தான் மேய்க்கணும் அல்லது மாடு தான் மேய்க்கணுங்கிற அமைப்பு இருக்கிற மாதிரி திசா புத்தி நடந்தால் நீங்க வந்து கழுதையை தான் மேய்க்க முடியும். 6 வருஷம் கழித்து தான் நீங்கள் கலெக்டர் ஆக முடியும். அந்த திசா புத்தி ஒத்துழைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து கலெக்டர் ஆக முடியும். அதே சமயத்தில் வந்து கலெக்டர் ஆகுங்கிற அமைப்பு இருக்குது, ஜாதகத்தில் வந்து திசா புத்தி ஒத்துழைப்பு வரவில்லை என்றால் அந்த ஜாதகர் வந்து ஆயுள் முடியும் வரை கலெக்டர் ஆக முடியாது. திசா புத்தி ஒத்துழைப்பு இல்லைனா செய்ய முடியாது. இது போல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது வந்து திசா புத்திகளை வந்து நம்ம வந்து மிக அவசியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு வருடமும் ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதே இந்த திசா புத்தி தான், சரிங்களா? அப்போ வந்து திசா புத்தி வந்து மிக மிக முக்கியமானது. சரி, முதல்ல வந்து நீங்கள் ஜாதகமாக போகிறீங்க, உங்களுக்கு வந்து சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுடுங்களா. ஆப்போசிட்டில் இருக்கிற ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் வந்து சனி திசை, ராகு திசை, கேது திசை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பொருத்தம் வந்து சரியாக வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சந்திர திசை. சந்திர திசை நடக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சனி திசையோ அதே ராகு திசையோ அதே கேது திசையோ இருந்தால், அதே சமயத்தில் புதன் திசை இருந்தாலும் சேர்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட திசைகளை நீங்கள் சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிறப்பு. அடுத்து வந்து செவ்வாய் திசை. செவ்வாய் திசை நடக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ஆண் அல்லது பெண், இந்த அன்பர்களுக்கு வந்து சனி திசை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, ராகு திசை சுத்தம் சேர்க்கக்கூடாது. அதே சமயத்தில் கேது ஓரளவு பரவாயில்லை, ஆனாலும் இரண்டும் பாவக்கரகம் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும், கவனமாக சேர்க்கணும் அந்த இடத்துல வந்து. அடுத்து வந்து சுத்தமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரே திசை என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திசை நடக்கிற அன்பர்கள் வந்து புதன் திசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா சத்தியமாக நீங்கள் அந்த ஜாதகரை நீங்கள் திருமண பொருத்தத்தில் வந்து சேர்த்து விட்டுறாதுங்க. நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய போராட்டம் சந்திக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அடுத்து வந்து புதன் திசை. புதன் திசை நடக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற, அதாவது நம்ம கணவனாக அல்லது மனைவியாக வரப்போகிற அன்பர்களுக்கு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு புதன் திசை நடக்கிற காலங்களில் வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாய் திசை நடந்தால் சுத்தமாக சேர்க்கக்கூடாது, பிரச்சனை பெருசாக போயிடும். அதே சமயத்தில் வந்து குரு தசை நடந்தாலும் சேர்க்கக்கூடாது, குரு தசை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா புதன் குரு வந்து யோகம், புதன் குரு வந்து ரெண்டுமே வந்து சுபக்கிரகம் அப்படிலாம் கணக்கெடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா புதன் அறிவு, சரிங்களா, இவங்க அறிவாக பேசுவாங்க, குரு தசை நடக்குதுன்னா அவங்க ஞானமாக பேசுவாங்க. இந்த இரண்டுமே அறிவுக்கும் ஞானத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அறிவு படித்து வருவது, ஞானம் இறைவன் கொடுப்பது, சரிங்களா? அப்போ இது போல இருக்கிற ஜாதகரை வந்து நீ கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ராகு திசை சேர்க்கலாமா? ராகு வந்து புதன் திசையில் வந்து ராகு கண்டிப்பாக ஓரளவு நற்பலனை கொடுக்கும். அப்போ ராகு பகவான் வந்து குரு வீடுகளில் நிற்கிறார் அப்படி இல்லை செவ்வாய் வீடுகளில் இருக்கிறார, கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. கேது ஓரளவு பரவாயில்லை, சேர்க்காமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா புதன் கேது சேர்ந்தாலே வந்து உங்களுக்கு வந்து வேற மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும். சரி, அது வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். அடுத்து வந்து சந்திர தசை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. புதன் திசையில் சந்திர தசை, புதன் திசையில் உங்களுக்கு புதன் திசை ஆப்போசிட்டில் சந்திர தசை நடந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நெருக்கடி கொடுக்க தான் செய்யும், அந்த திசை பற்றி சரியாக வராது. அடுத்து வந்து குரு தசை உங்களுக்கு நடக்குது ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு வந்து, அதாவது பொருத்தம் பார்க்க வர்றவங்களுக்கு வந்து சுக்கர தசை நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து எக்காரணத்தை கொண்டும் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனை தான் உருவாகுமே தவிர அதில் வந்து திருமணமே அது சரியாக வரவே வராது, சேர்க்க வேண்டாம். அடுத்து வந்து புதன் தசை. புதன் தசையும் நீ சேர்க்கக்கூடாது, சிறப்பு அல்ல. அடுத்து வந்து ராகு. குரு அணி, அதாவது குரு அணியன்னு சொல்லக்கூடிய சிம்மம், விருச்சகம், அதாவது செவ்வாய், சூரியன், சந்திரன், குரு இது போன்ற ராசிகளை நிற்கும்போது நீ சேர்த்தீங்கன்னா சிறப்பு. மற்ற ராசிகளை ராகு நிற்கிறாரா, கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. அடுத்து கேது ஓரளவு நல்லாவே இருக்கும், நீங்கள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து சுக்கரதசை நடக்கிற அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக குரு தசை நடக்கிற அன்பர்களை வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து
ராகு வந்து நீங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்க அப்படின்னா, ராகு வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு யோகமான இடத்துல இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே அவயோகராக இருக்கிற இடத்துல வந்து இருந்தார் அப்படின்னா நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து மாயக்கரகம். ஏன்னா எந்த ராசியில் நிற்குதோ அந்த ராசி அதிபதி போல் செயல்படுறதுனால வந்து நமக்கு நட்பு ராசியாக வருவதாக இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து சனிதசை. சனிதசைக்கு வந்து நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாத ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன், சந்திரன், கேது, இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்க்கவே கூடாது. அதே சந்திரன் ராகு, ராகுவை வந்து உங்கள் ராசி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்ப்பது சிறப்பு. அடுத்து வந்து ராகு கேது. இந்த ராகு கேது திசை நமக்கு நடக்குது, நமக்கு ராகு அல்லது கேது திசை நடக்குது, நமக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கைகூடி வருது, நம்ம பார்க்க போகிறோம். ஆப்போசிட் இருக்கிற ஜாதகத்தில் வந்து அதே ராகு கேது திசை நடக்குதா, கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பாவக்கரகம் சம்பந்தப்பட்ட ஆளுமையிலே இருக்கிற அந்த திசாபத்தி நடக்கும் பொழுது ஆப்போசிட்டில் இருந்து வருகிற நம்ம குடும்பத்துக்கு வரவிருக்கிற கணவனாக அல்லது மனைவியாக வரவிருக்கிற அன்பர்கள் ஜாதகத்தில் வந்து அந்த பாவக்கரகம் நம்மளுக்கு இருக்கும்போது அங்கேயும் பாவக்கரகம் சம்மந்தப்பட்ட திசாபத்தி ஓடுறது, அதை அவாய்ட் பண்ணுறது சிறப்பு. அதே சமயத்தில் வந்து சுக்கரசன் நடந்தால் சேர்த்துக்கலாம். இப்படி சில நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற வீடியோவில் வந்து எந்த ராசி, அதாவது சாரி எந்த திசை நடக்குதோ அந்த திசை இந்த திசைக்கு அந்த திசை செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைய வீடியோவில் வந்து எந்தெந்த திசை நடந்தால் இந்தெந்த திசை வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டியது திசா புத்தி தான். திசா புத்தியும் வந்து சில பேருக்கு வந்து 10 வருஷம் ஆகாத திசை நடக்கும், தொடர்ச்சியாக அடுத்து 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 வந்து யோக திசை நடந்தால் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து யோக திசை இல்லாமல் ஒரு திசை வந்து நல்லா அருமையாக உங்களுக்கு சாதகமாக வருது, அடுத்தடுத்து வர்ற 10, 20, 25 வருஷத்துக்கு மேலே யோக திசை இல்லை, அதாவது அவயோக திசையாக இருந்தால் நீங்கள் சேர்க்காமல் இருப்பதுதான் சிறப்பு. எப்போவுமே வந்து குறிப்பாக என்ன ஒன்று, உங்களுடைய ராசி இலக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ராசி இலக்கணத்திற்கு 6, 8 அதிபதி திசா நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நீங்கள் சேர்த்து வைக்கவே கூடாது. ஏன்னா திருமணம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே போன உடனே அடுத்த நாள் பஞ்சாயத்து தான் வரும், அதில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அசிங்க அவமானம் தேடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் வந்து, ஏன்டா அந்த இவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் அதை உருவாக்கிக்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து திருமணத்துக்கு செட் ஆகாது, சேர்க்காமல் இருப்பது சிறப்பு. அப்போ எந்தெந்த ராசியில் பிறந்த அன்பர்களை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இருந்து என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத போல கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த திசைக்கு அவங்களுக்கு நடக்கிற திசை வந்து யோகமாக இருக்கா, இந்த திசையும் அந்த திசையும் சப்போர்ட் பண்ணி வண்டி ரன்னிங் கொண்டு போகுமான்னு பாருங்கள். கொண்டு போகும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு 30 வருஷத்துக்காக நல்ல திசை நடக்கணும். தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து குரு திசை நடக்குது, அடுத்து அவங்களுக்கு வந்து நடக்கிற திசை செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா குரு செவ்வாய் யோகம் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அங்கே ராகு திசை நடக்குது, அந்த ராகு வந்து யோகமான வீட்டில் இருக்கிறாரா, நம்மளுக்கு யோகமான வீட்டில் இருக்கிறாரா, ரைட்டு, அப்போ சிறப்பு. அடுத்து வந்து அவர் குரு திசை வரப்போகுது, அந்த காலகட்டத்தில் நமக்கு சனி திசை வரும். அப்போ சனி திசையும் குரு திசையும் வந்து செட் ஆகுமானா கண்டிப்பாக ஓரளவுக்கு காம்பினேஷன் போகும். இப்படி வந்து ஒவ்வொன்றையும் ஒரு 30 திருமணத்துக்கு நீங்கள் என்றைக்கு திருமணம் சம்மந்த விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து தொடர்ச்சியாக ஒரு 30, 35 வருஷத்துக்கு யோகமாக பிரச்சனை இல்லாத திசாபுத்தி ஓடும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து இறைவனிட்ட ஒரு பூவை கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து தலையை ஆட்டிடலாம், தலையை கொடுத்துக்கிடலாம். சரிங்களா, பெண்ணாக இருந்தால் தலையாட்டிக்கலாம், ஆனால் இருந்தால் தலையை கொடுத்துக்கலாம். இதுக்கு தான் அப்படி சொன்னது. சரி, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அவர்கள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.